வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட மேட்சுங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வேற லெவல இருந்தது அப்படின்னா சொல்லணும். ஸ்டார்டிங்ல இந்தியா பேட்டிங் ஆடி அவங்களோட ஸ்கோருக்கு எவ்வளவு வந்து அடிக்க முடியுமோ சூப்பரா அடிச்சு மாசா வந்துட்டு ஒரு ரன்னை வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளவுதான் டார்கெட், இதை அடிச்சா கண்டிப்பா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து சும்மா விடுவாங்களா, சூப்பரா வந்து bowling போட்டு வேற லெவல்ல வந்து இங்கிலாந்தை தெறிக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின்டு, சோ கடைசில வந்துட்டு 1-1 அப்படிங்கற மாதிரி டைல இருக்குங்க. சோ அடுத்த மேட்ச் வந்து எப்படி போவோம் அப்படின்றது வந்து தெரியல, பட் போன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இந்தியா பக்கம் போய் இந்தியா அப்படியே வந்து வேற லெவல்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ரோஹித் சர்மா வந்து ஒரு வேற லெவல்ல வந்து எல்லாரும் மூஞ்சிலயும் கரிய பூசிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின், எத்தனை பேர்லாம் அஸ்வினை வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்களோ அஸ்வின் வந்து ஒழுங்கா பண்ண மாட்டாரு, அஸ்வின் ஒழுங்கா bowling போட மாட்டாரு, செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஒழுங்கா bowlingயும் போட்டு பிளஸ் 100 ரன்ஸ் வர வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயம். மேபி அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேலண்டைன் கிஃப்டாக கூட வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் வந்து எல்லா ட்வீட்ஸும் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டெஸ்ட் மேட்சை வந்து வேற லெவலில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூசிலாண்டு கூட வந்து ஃபைனல் அவங்க ஆடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலிக்கு வந்து ஒரு பேன் கிடைக்குமா இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய வந்து அவர் மேலே வந்து ஃபைன் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்ங்க என்னென்னா அம்பையர்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த ப்ராப்ளமாக அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படின்றது தெரியல. மேபி இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை வந்து டிசிஷன் அவங்க எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு வந்து பேன் கொடுக்கலாமா இல்லைனா வந்துட்டு ஒரு 1 மேட்ச்ல 2 மேட்ச்ல பேன் கொடுக்கலாமா அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு வந்து ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. இந்த மாதிரி அம்பையர்ஸ் கிட்ட யாரும் வந்து தகாத மாதிரி வந்து பேசக்கூடாது. பட் அவர் அந்த மாதிரி வந்து ஒரு நடந்துக்கிட்டதுனால வந்து பயங்கரமாக வந்து ஒரு இஷ்யூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியலங்க, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா பிப்ரவரி 18 வந்து 2021க்கான ஐபிஎலோட ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த ஆக்ஷனில் வந்து நிறைய டீம்ஸ் வந்து வேற லெவலில் வந்து எல்லாரையும் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து அவங்களோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து அந்த நேம் வந்து அவங்களுக்கு செட் ஆகல போல, அந்த நேம் இல்லை இருக்கிறதுனால தான் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல போல. அதனால் அந்த நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு லோகோவும் புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு, பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிக்கி பாண்டிங் இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ ரிக்கி பாண்டிங் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கோச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாராம், அவருக்கு பதிலாக மற்றவங்க வந்து அந்த ஆக்ஷனை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இங்கிலாண்டோட ஓடிஐ அண்ட் டி20 மேட்ச். ஸோ இதில் வந்துட்டு யாருக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட சூரியகுமார் யாதவுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சூரியகுமார் யாதவ் ஸ்கை வந்து இதில் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மேபி அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவராலாக வந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி வந்து இந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்த நண்பராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இத்துடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். மேலும் வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.